வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரவா லட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பொதுவா ரவா லட்டுன்னு சொன்னா யாருக்குமே பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. ஆனா இந்த மத்தியில செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே விரும்பி இந்த ரவா லட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். சுவையான ரவா லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், பால் பவுடர் 1/2 கப், சர்க்கரை 1 கப். இதில் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் எடுத்துருக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் அளவு சுகர் எடுங்க. அதை விட குறைவாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா லட்டோட டேஸ்ட் போயிடும். அடுத்தது பால் 1/2 கப், தேங்காய் 1/2 கப், நெய் 3 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, கிஸ்மிஸ் பழம் தேவையான அளவு, ஏலக்காய் 2 எண்ணம், சுக்கு 1 இன்ச் அளவு மற்றும் உப்பு 1 பின்ச் அளவு. இப்போ நாம ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல தேங்காயை மிக்சியில் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சுக்கையும் ஏலக்காயும் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. கடைசியாக எடுத்து வச்சிருக்கிற சுகரை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா கோகனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை அதில் ஆட் பண்ணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது மட்டும்தான் நமக்கு இது கரிஞ்சு போகாமல் கிடைக்கும். பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணணும். கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதில் இருக்கிற சூட்டிலேயே கிஸ்மிஸ் பழம் வெறும் 30 செகண்ட்ஸில் வறுபட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நாம அதே கடாயில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்திருந்த தேங்காயை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுக்கணும். இந்த தேங்காய் கடாயில் உள்ள நெய்யெல்லாம் அப்சார்ப் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் முறையாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடிபிடிக்க ஆரம்பிக்கும். பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நாம் கடாயில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி எடுத்து வச்சிருந்த ரவையை பொன்னிறமாக வறுக்கணும். பொன்னிறமாக ரவை வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இடித்து வச்சுருந்த ஏலக்காயும் சுக்கையும் இதில் ஆட் பண்ணணும். இதை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், தேங்காய் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணணும். கூடவே சுகர் பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஏற்கனவே நம்ம லோ ஃப்ளேம் வச்சுருக்கிறதுனால சுகர் உருக ஆரம்பிக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பால் பவுடர் ஆட் பண்ணுங்கள். இந்த பால் பவுடர் நீங்கள் வெளியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எளிதாக இந்த மாதிரி கட்டி ஆகிடும். அதனால் இதை எப்போ ஆட் பண்ணணுமோ அந்த நேரத்தில் மட்டும் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அடுத்ததாக உப்பு 1 பின்ச் அளவு ஆட் பண்ணணும். எந்த ஒரு இனிப்பு பண்டம் எடுத்தாலும் அதில் 1 பின்ச் அளவு உப்பு சேர்க்கும்போது அதோட சுவை ரொம்பவே அதிகமாகும். அதே மாதிரி தான் இந்த ரவா லட்டுலேயும் நம்ம 1 பின்ச் உப்பு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரொம்ப சிறிய அளவில் பச்சை கற்பூரம் இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாலும் லட்டோட டேஸ்ட்டை ஸ்பாயில் பண்ணிடும். இது ஆப்ஷனல் தான். இவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக பால் சேருங்க. முதல்லயே நம்ம நிறையா பால் சேர்த்துட்டோம்னா அது கேசரி மாதிரியும் உப்புமா மாதிரியும் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரவா லட்டு செய்யும்போது எப்போவுமே அடிகனமான கடாய் தான் எடுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிக்கலாம். தேவைப்படுற பட்சத்தில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாலுமே சூடாக தான் இருக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா சூடு குறையும் போது கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இது சரியான பதத்தில் இருக்குது. சூடும் குறையலை, அதே நேரத்தில் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு லட்டு ரெடி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் கீழே இருக்கிற கடாயை நம்ம மூடி வச்சிருக்கிறோம். இது ஏன்னா அதில் இருக்கிற ஹீட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இதில் இருக்கிறது எல்லாமே லட்டாக மாறுற வரைக்கும் இதில் சூடு குறையக்கூடாது. அப்படி சூடு குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவைப்படுற பட்சத்தில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் செஞ்சுருக்கிற இதே அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 12 லட்டு கிடைக்கும். இப்போ நமக்கு சுவையான லட்டு தயாராகிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது போன்ற டிஷ்ஷஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பெறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம் அண்ட் சிகோ.